சமயங் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம்மித்த வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே வியாசாச்சாரியர் மகாபாரதத்தை இயற்றினார் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதை பாண்டவ தூதனுடைய கதை இப்போது நாம் பாண்டவ தூதனுடைய சன்னிதி திருப்பாடகத்தில் இருக்கிறோம் இந்த திவ்வதேசத்தினுடைய சக்கர விமானத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம் மிக அழகிய விமானம் கோபுரத்தோடே நேரே சேர்ந்து சேவிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகுற விளங்குகிற விமானம் சக்கரம் பெருமானுடைய கையில் பிடித்திருக்கும் ஆயுதம் அந்த சக்கர ஆயுதத்தினுடைய பெருமகளோடேயே இந்த விமானமும் நமக்கு காட்சி கொடுக்கிறது விமானத்தை சேவித்தோம் என்னால் நம் கண்களிலே இருக்கக்கூடிய அழுக்கத்தனையும் போகும் என்று ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார் புலகயதி விமானம் பாவனம் லோச்சனே நகா நம் கண்களில் இருக்கக்கூடிய அழுக்கை விமானம் போக்குமாம் இன்று நாம் சக்கர விமானத்தை சேவித்துக் கொண்டோம் இப்ப நாம பார்க்க போற பதினோராவது அத்தியாயம் பதினேழாவது ஸ்லோகமும் சக்கரத்தை குறித்தே பெருமானை அடையாளம் கண்டுகொள்ளுகிற ஸ்லோகம் கண்ணனுக்கே உண்டான அசாதாரண சின்னங்கள் இன்றியமையாத அடையாளங்கள் அதை இந்த விஸ்வரூபத்திலே கண்டபடியால் நீயே இந்த விஸ்வரூபத்தை எடுத்துள்ளாய்ங்கிறதை உணர்ந்து கொண்டேன் என்று பதினேழாவது ஸ்லோகத்தாலே சொல்றார் அதனாலே சக்கரத்தை பத்தியும் கதையை பத்தியும் கிரீட்டத்தை பத்தியும் இந்த ஸ்லோகத்திலே உண்டு நாமும் சக்கர விமானத்தை தான் இன்று சேவித்துக் கொண்டோம் இந்த திருப்பாடகன் திருத்தலத்திலே ஒரு ஆச்சாரியர் உள்ளார் அவரை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னு நேற்றே குறிப்பிட்டிருந்தேன் இப்போது நாம் அந்த ஆச்சாரியரை சேவிக்கலாம் ஆச்சரியமான சந்யாச திருக்கோலத்திலே திருதண்டத்தை கையிலே பிடித்துக்கொண்டு காஷாய வேஷ்டி தரித்துக்கொண்டு கொண்டு அருளாள பெருமான் இங்கு சேவை சாதிக்கிறார் இவருக்கு இயற்பெயர் யஜ்யமூர்த்தி இவருக்கு கிடைத்த பட்டப்பெயர் அருளாள பெருமாள் பெருமானார் கார்த்திக மாசம் பரணி நட்சத்திரத்திலே திருவுதாரம் மன்னவர் ராமானுஷருடைய சச்சிஷ்யர்களுக்குள்ளே ஒருத்தர் ஆனா இவர் ராமானுஷரிடத்தில சிஷ்யரானதுங்கிறது ரொம்ப சுவையான கதை ராமானுஷர் சிறந்த விசிஷ்டாத்வைத்தியாக இருந்தார்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது வேதாந்தம் சாஸ்திரம் இப்படித்தான் பெருமானை பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த முறை அத்வைதம்னு மற்றொரு முறை பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்ன சொல்லக்கூடியது அத்வைதம் ஆனா ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்த கருத்தாக அத்தனையுமே உண்மை நீங்களும் உண்மை நானும் உண்மை பிரம்மம் வேறே ஜீவாத்மா வேறே ஆனா ஜீவாத்மாவும் பிரம்மமும் உடலும் உயிரும் போலே விட்டு பிரியாமல் இருக்கும் இதத்தான் விசிஷ்டாத்வைத்தம்னு ராமானுஜர் நமக்கு காட்டி கொடுத்தார் அத்வைத்தியாக யஜமூர்த்தி ஒருத்தர் இருந்தார் இப்ப நாம யஜ்யமூர்த்தின்னு இயற்பெயர்ன்னு சொன்னேனே அவர் முதல் முதலில் அத்வைத்த ஆச்சாரியராக இருந்தார் எங்கும் போய் பல பேரை ஜெயித்து கொண்டு வந்தார் ராமானுஜரோடையும் வாதப்போர் புரிவதற்காக வந்தார் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல பதினேழு நாட்கள் வாதப்போர் நடந்தது அப்படியே ராமானுஜரால யஜ்ஞமூர்த்தியை ஜெயிக்க முடியல ஜெகதாச்சாரியனான ராமானுஜரை கூட பதினேழு நாள் வாதப்போர் இழுப்பதற்கொத்தருக்கு திறமை இருந்திருக்கும் நாள் நிஜமா உயர்ந்த வித்வானாக இருக்க வேணும் வாதப்போர் நடக்கிறது பதினேழாவது நாள் வரைக்கும் ஜெயிக்க முடியல இரவு பொழுதில் ராமானுஜர் அயர்ந்து உறங்க போகிறார் மனசு தவிக்கிறது கடைசியில நாம் எங்கேயானு தோத்துருவோம் போல் இருக்கே ராத்திரி சொப்பனத்துக்கு போறதுக்கு முன்னாடி தூங்கறதுக்கு முன்னாடி நினைத்து கொண்டே இருந்தாரான் தேவ பெருமாள் தேவாதிராஜன் பேரருளாளன் அல்லவா கேட்பவர்கள் கேட்காமலே கொடுக்கக்கூடியவன் அல்லவா ராமானுஜருக்கு சொப்னத்துல எழுந்தொருளி ஏன் பயப்படுகிறீர் உன் பரமாச்சாரியரான ஆள வந்தார் சித்தித்ரயம்ங்கிற நூல் எழுதி அதுல விசிஷ்டாத்வைத்த கருத்துக்களை தெளிவா புரிய வச்சிருக்காரே என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்க கொடுக்குறார் ஒரு அட்வொகேட் போய் வாதாடணும்னு வச்சுங்க அதுக்கு பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அதை போல பெருமாள் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கிறார் ராமானுஷ்வருக்கு நாளை காலை இதை வச்சு கொண்டு யக்ஞமூர்த்தியை ஜெயிச்சுடும் சொல்லி அனுப்பித்தார் ராமானுஷரன் காலை அலங்காரம் பண்ணி கொண்டு காஷாயத்தை தரித்து திருதண்டத்தை கையில எழுந்தி நீண்ட திருமண் காப்போடே சிகாவானாக வாத மண்டபத்துக்கு வந்தார் அவர் வர்ற தோரணையை பார்த்த உடனே ஓய் இன்னைக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சுவாமி எடுத்துட்டு வந்திருக்கார் நம்மால ஜெயிக்க முடியாது என்ன யஜ்யமூர்த்தி தெரிந்து கொண்டு ராமானுஷரை விழுந்து தண்டனை சமர்ப்பித்து அடியனை ஆட்கொண்டு அருள வேண்டும் நீர் சொல்லுவதுதான் சரி என்ன ஏற்றுக்கொண்டார் பிற்பாடு அன்றும் தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ராமானுஷர் சொல்லி யஜ்யமூர்த்தி திருந்தி ராமானுஜருக்கு சிஷ்யராக ஆகி பரமவிசிஷ்டாத்வைத்தியாக ஆனார் என்று சரித்திரம் இப்ப அந்த யஜ்யமூர்த்திக்கு பெயர் மாற்றப் போகிறார் என்ன பெயர் வைக்கலாம் இராமானுஜருக்கு எம்பெருமானார்னு ஒரு திருநாமம் உண்டு பேரருளாளன் அருளாளன் அப்படின்னு காஞ்சி தேவப்பெருமாளுக்கு பேர் இப்ப தேவப்பெருமாளாலேயும் எம்பெருமானாராலையும் இருவராலையும் சேர்த்து இந்த சுவாமி திருத்தப்பட்டார் அதனால அவர் பேர்லேருந்து கொஞ்சம் எடுத்துட்டார் தம் பேர்லேருந்து கொஞ்சம் வச்சார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளாள பெருமாள் தேவாதிராஜன் எம்பெருமானார் ராமானுஜர் ரெண்டு பேரும் சேர்ந்து திருத்தினாள்யோ அதனால இவருக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு பேர் இவர் அவதரித்த திருத்தலம் ஆந்திரத்தில் நெல்லூருக்கு அருகிலே விஞ்சிமூர் என்னும் இடம் ஆனால் இவருடைய சந்ததியர்கள் எல்லாம் விஞ்சிமூரார்னு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களாலேதான் இந்த சன்னதி பரிபாலனம் பண்ணப்பட்டு வருகிறது அவர் திருந்தி ராமானுஜ திருவடிகளை ஆச்சரியிக்க பிற்பாடு ராமானுஜருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான கைங்கரியம் கொடுத்தார் எங்கு யார் இருந்தாலும் சுவாமியின் இடத்துல சேர்ந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க மிக நெருக்கமாக தன்னோட சேர்த்து கொண்டு விடுவர் அப்புறம் ஆரையும் பிரித்து பார்ப்பதற்கே அவருக்கு தெரியாது எவ்வளவு அந்தரங்க கைங்கரியம் மிக நெருக்கமான தொண்டு கொடுத்தார் ராமானுஜருடைய மடத்திலே ஒருத்தர் பசுமாடு கன்றுகளை பார்க்கணும் ஒருத்தர் வரவு செலவு பார்க்கணும் ஒருத்தர் லைப்ரரி புஸ்தகாலயத்தை பார்க்கணும் ஒருத்தர் பெருமாள் சன்னதியை பார்க்கணும் அதை போல ஒருத்தருக்கு ஒரு ஒரு பணி இருக்கு முல்லையோ அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கு ராமானுஜருடைய திருவாராதன பெருமாள் யாரை பூஜிக்கிறாரோ அந்த பெருமாளுக்கு தினப்படி பூஜை செய்ய வேண்டிய முக்கிய பணியை திருவாராதன பணியே அருளாள பெருமாள் கிட்ட கொடுத்து அவர்தான் நிர்வகித்து வந்தார்னு சரித்திரம் பிற்பாடு அனந்தாழ்வான்கிற ஆச்சாரரியன் அருளாள பெருமாள் எம்பெருமானிடத்திலேயே ஆச்சரியிக்க வைத்தார் இப்படி பல பெருமகள் பொருந்தியவர் இவர் எவ்வளவு தூரம் தன்னை எளிமையா வச்சிருந்தார் தெரியுமா ராமானுஷ்வரிடத்துல சேர்ந்துட்டதுக்காக ஒரு துளி கூட அகங்காரம் வந்துடக்கூடாது ஒரு தடவை வீதியில யாரோ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கார்கள் வெளியூர் வழிபோக்கரோ வந்திருக்கார் இந்த ஊர்ல எம்பெருமானாருடைய மட்டம் எங்கிருக்கிறது என்று ஸ்ரீரங்கத்துல கேட்கிறாளாம் உடனே பக்கத்துல இருக்க சொன்னார் எந்த எம்பெருமானார் மட்டம்

இல்ல அருளாள பெருமான பெருமானார கேட்கிறார்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டு ராமானுஜர் இருக்கும் காலத்தில் அவர் தவிர்த்து இன்னொரு மடம் இருக்குன்னு கூட உலகோருக்கு சந்தேகம் வரக்கூடாது அதனாலதான் என்னுடைய மடத்தை நான் நடித்து விட்டேன்னு அந்த மகாச்சாரியர் சொல்லி இருக்கிறார் இத தங்கள தாங்களே தாழ்த்தி கொண்டு உண்மையிலேயே தொண்டர்களாக வாழ்ந்த ஆச்சாரியர்கள் பலர் உள்ளார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலேந்து நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எப்பேற்பட்ட வித்வானாக பக்தனாக இருந்தாலும் அடிமைத்தனம் மாறுவது கூடாது பெருமானுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பாகவதர்களுக்கும் அடியார் அடியார் அடியார்னு தான் நாம் இருக்கணும் கருத்தை இந்த ஆச்சாரியன் நமக்கு உணர்த்தி கொடுத்தார் அவருடைய அனுகிரகத்தோட கூட தற்போது பதினேழாவது ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் கிரீட்டினம் கதினம் சக்கிரினம் பகவன்னு கிரீட்டினம் கதினம் சக்கிரினம் தேஜோ ராசிம் சர்வதோ தீப்திமந்தம் ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் தேஜஸ்ஸே ராசியாய் சர்வதோ தீப்திமந்தம் எல்லாவிடத்திலும் தீப ஒளியாக இருக்கக்கூடிய ஒன்னை ஒளிவிடக்கூடிய ஒன்னை பஷ்யாமி துவா பஷ்யாமி பார்க்கிறேன் துவா உன்னை பார்க்கிறேன் துர்நிரீக்ஷம் சமந்தாது பார்க்க முடியாத ஒரு அவயவத்தை கூட பார்த்து முடிக்க முடியாத உன்னை பார்க்கிறேன் பஷ்யாமி துவா துர்நிரீக்ஷம் சமந்தாது தீப்தேன தீப்தம் எரிந்து நன்றாக கொழுந்துவிட்டு எரியக்கூடிய அ அனல அர்க்க அனலார்க்க அனலார்க்கு அப்பிரமேயம் அனலம் நெருப்பு அதே அர்க்கம் சூரியன் தியுதி அவர்களுடைய ஒளி அப்பிரமேயம் நம்முடைய பிரமாங்கர புத்திக்கு எட்டாது இருக்கக்கூடிய உன்னை பார்க்கிறேன் இனி ஸ்லோகத்தினுடைய ஓரோரு சொல்லுக்கும் அர்த்தம் என்னான்னு பார்க்கலாம் எம்பெருமானே உன்னை தனித்து இப்ப விசேஷமான சின்னங்களோடே காண்கிறேன் ஸ்லோகத்தினுடைய தொடக்கம் கிரீடினம் கதினம் சக்கரினம்னு இருக்கு அதை அப்படியே பின்னாடி வச்சுப்போம் ஏன்னா இந்த கிரீட்டம் கதே சக்கரம்லாம் எதற்காக வந்ததுன்னா இன்றியமையாத அடையாளங்களை சொல்லுவதற்காக இதுகார சொல்லு வந்ததெல்லாம் யாருக்கு வேணும்னாலும் பொருந்தலாம் இது சீமன் நாராயணனுடைய விஸ்வரூபம்னு அடையாளம் கண்டுகொள்ள இயலாது ஆனால் இந்த ஸ்லோகத்திலே எப்போ கிரீட்டத்தை சாத்தி கொண்டவனாய் கதையை பிடித்து கொண்டவனாய் சக்கரத்தை தரித்திருக்கிறவனாய்கிற சொற்கள் வருகின்றனவோ அப்போ திருமாலுக்கு இன்றியமையாத அடையாளங்களும் இல்லையோ இந்த அடையாளத்தோட ஒன்னை பார்க்குறேங்கிறத கொஞ்சம் பின்னாடி வச்சுப்போம் இப்போ அதற்கு முன்னாடி தேஜோராசி சர்வத்தோ தம் தேஜோராசி தேஜஸ் ஒராசி ஒளி கற்றை ஒளி கற்றையாய் சர்வதோ தீப்திமந்தம் எல்லா புறத்திலேயும் ஒளிவிடக்கூடியவனாய் சர்வதாகான அனைத்து புறத்திலேயும் தீப்திமந்தம் நன்றாக ஒளிவிடக்கூடியவனாய் துவா பசியாமி உன்னை நான் பார்க்கிறேன் ஆனால் எப்படிப்பட்டவன் தெரியுமா துவா சமந்தாத்து துர்நிரீக்ஷம் சமந்தாத் ஓரோர் அவயவமாக பார்ப்பினும் துர்நிரீக்ஷம் பார்த்து முடிக்க முடியாதவனை பார்க்கிறேன் ஒரு ஒரு அவயவத்தையும் பார்த்து முடிச்சிட முடியாதான் துர்நிரீக்ஷம் சமந்தாத்துன்னு ஸ்லோகத்தில் இருக்கும் இல்லையோ இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வரும் திருமேனி முழுக்க பார்க்க முடியாதுன்னு அர்ஜுன சொன்னா அந்தமும் பார்க்க முடியல நடுவும் பார்க்க முடியலே ஆதியும் பார்க்க முடியல அப்படின்னா ஒரு ஒரு இடத்த பார்க்கறான்னு வச்சுக்கலாமா கிரீடத்தை தனியா பார்த்து விடலாம் முடிச்சு விடலாம் கதையா தனியா பார்க்கலாம் முடிச்சு விடலாம் தோலை தனியா பார்க்கலாம் முடிச்சு விடலாம் அநேக பாகூதர பக்தர நேத்திரம் போன ஸ்லோகத்துல பார்த்த முள்ளியோ நிறைய கண்கள் நிறைய கால்கள் நிறைய தலைகள் நிறைய வாய்கள் அப்ப வாயை மட்டும் தனியா பார்த்து விடலாமான்னா ஓரோரு அவயவமாகவும் பார்த்து முடிக்க முடியாதுன்னு அர்த்தம் எவ்வளவு ஜாகிரதையா போட்டிருக்கான் அர்ஜுன்னா இப்ப ஓரோரு அவயவமாக பார்த்து முடிச்சு விட முடியும்னு வச்சுங்க அப்ப முடித்து விடக்கூடிய அவயவங்கள் ஒரு நூற கூட்டினால் மொத்தத்தையும் பார்த்துட முடியும்னு ஆகும் இல்லையோ இப்ப தனித்தனியா எண்ணினா கூட எண்ணி முடிச்சிட முடியாது இன்ஃபினிட்டின்னு ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள் மொத்தமா இன்ஃபினிட்டின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி 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 மைனஸ் இன்ஃபினிட்டி 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 இன்டூ இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி அப்ப ஏதோ ஒன்றும் தனித்தனியா கையும் தனியா பார்த்து முடிச்சிட முடியாது காலையும் முடிச்சிட முடியாது கண்ணையும் முடிச்சிட முடியாது தலையும் முடிச்சிட முடியாது அப்ப சேர்த்து முடிச்சிட முடியாது ஏன்னா இப்போ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோன்னு வருமானா வராது அளவிலடங்காதது இன்ஃபினிட்டி அளவிலடங்காதது மறுபடியும் இன்ஃபினிட்டி அளவிலடங்காத்திலிருந்து அளவிலடங்காததை கழிச்சாலும் மறுபடியும் அளவிலடங்காதது தான் வரும் அதனால தான் சமந்தாத்து துர்நிரீக்ஷம் உன்னுடைய ஓரோரு அவயவமாக பார்த்து முடிச்சுடலாம் கூட துர்நிரீக்ஷம் அதுவும் பார்ப்பதற்கு இயலாது அப்படிப்பட்டதை தான் உன் இடத்திலே காண்கிறேன் பசாமித்வா துர்நிரீக்ஷம் சமந்தாது மேலே சொல்லுகிறார் நன்றா கொழுந்துவிட்டு விட்டு எரியக்கூடிய அனல அர்க்க துதி அப்பிரமேயம் தீப்தம் கொழுந்துவிட்டெறியக்கூடிய அனல நெருப்பு போன்றதாகவும் அர்க்க அர்க்கங்கிறது சூர்யனை குறிக்கும் சூர்யனுடைய கிரணங்களைப் போலயும் இருக்கிற துதி ஒளிபடைத்த உன் திருமேனியை காண்கிறேன் அப்பிரமேயம் என் பிரமாங்கிற புத்திக்கு அப்பாற்பட்டிருக்கிறவனை பார்க்கிறேன் பிரமான நம்ம புத்தி ஞானம் பிரமேயம்னால் புத்தியாலே அறிந்து கொள்ளத்தக்கது புத்தியால் அறியப்படுவது அப்பிரமேயம்னா நம் புத்திக்கு அப்பாற்பட்டது வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாததுன்னு சொல்லுகிறோம் மொழியோ அதைத்தான் கடைசி அப்பிரமேயம்னு தெரிவிக்கிறான் ஆக இதுகாரு நாம் பார்த்தது என்ன தேஜோராசிம் ஒளி கற்றையாய் உலகத்தில் இருக்கிற ஒளி பதார்த்தங்கள் அத்தனையும் ஒரு கற்றையா எடுத்தா ஒளி குவியலா இருக்கு மொழியோ இப்ப சூரிய ஒளி கீழே வளருது நம்ம வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்கு ஜன்னல் வழியா அந்த ஒளி வருதுன்னா அழுக்கழுக்கா போய் தரையில அந்த ஒளி படும் பாருங்க அந்த ஒளி கற்றையை நம்மாலும் பிடிக்க முடியுமா முடியாது சொல்லியோ அதை போல அல்ல அதை போல சந்திரனுடைய ஒளி நட்சத்திரத்தின் ஒளி நெருப்பின் ஒளி உலகத்துல எத்தனை ஒளி கொடுக்கும் பதார்த்தங்கள் இருக்குமோ அதனுடைய ஒளி கற்றகள் அத்தனை சேர ஒரு குவியலாக பிடித்தால் எத்தனை ஒளி இருக்குமோ அதை காட்டிலும் பன்மடங்கு ஒளி படைத்ததாய் தேஜோராசம் சர்வதோ தீப்தி மந்தம் எங்க பார்த்தாலும் ஒளி திடீர்னு அத போல ஒளியை அர்ஜுனன் கண்டதில்லை ஊனக் கண்களுக்கு அந்த ஒளி காட்சியும் கொடுக்காது ஆக சர்வதோ தீப்தி மந்தம் அழ்வார் சாதித்தார் நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் உள்ளே நின்ந்தான் நேமியம் கையுளதே நிறைந்த சோதி வெள்ளம் தேஜசாம் ராசி மூர்ஜிதம்னு சொல்லுவார்கள் தேஜஸையே ஒளி குவியலாக பிடித்தால் பெருமான் சர்வதோ தீப்தி மந்தம் எல்லா பக்கத்திலையும் ஒளி கிரணங்கள் படைத்தவனாய் எங்கும் பழிச்சு நிற்கே தவிர சரிவரை எதையும் பார்த்து விட முடியவில்லை அப்படிப்பட்டேன் பெருமானே தேஜோராசிம் சர்வதோ தீப்தி மந்தம் பசாமித்வா உன்னை காண்கிறேன் ஆனா எப்படி பார்க்க முடியாது ஒன்னை சமந்தா தூதுர் நிரீக்ஷம் தனித்தனி அவயவத்தை பார்த்து முடிச்சு விடலாம்னா கூட முடிக்க முடியாது துர்நிரீக்ஷம் ஈக்ஷணம் நிரீக்ஷம் துர்நிரீக்ஷம் பார்க்க முடியும் பார்வை பார்க்க முடிந்தது பார்ப்பதற்கு அப்பாற்பட்டது அதைத்தான் துர்நிரீக்ஷம் சொல்றார் அப்ப கண்கொண்டு பார்ப்பதற்கு இயலாது ஓரோர அவயவமாகவும் பார்த்து முடித்து விட முடியாது அதோடு இல்லாமல் நன்றாக கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு போன்ற ஒளி படைத்ததாய் சூரியன போன்ற கிரணங்கள் கொண்டதாக இருக்கிற உன்னுடைய திருமேனியை காண்கிறேன் அப்பிரமேயம் பிரமா என்கிற என்னுடைய புத்திக்கு அடங்காத உன் திருமேனியை காண்கிறேன் அப்ப காண்கிறேன்கிறாரே பார்க்கவே முடியாது உணரவே முடியாது தனித்தனியா கூட தெரியாதுங்கிறார் ஆனா பார்க்கிறேன் பார்க்கறேன்னு கூட சொல்றாரே ஏதோ பார்க்கிறேன் நீ கண் கொடுத்தபடியாலே பார்க்கிறேன் நம் கண்களால நிச்சயம் பார்த்து முடியாது திவ்யமான கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த அளவுக்கானு தெரிகிறது ஓ இதுதான் கண்ணன் இப்படிப்பட்ட கண்ணனை எது கொண்டு அடையாளம் கொண்டேன் கிரீட்டினம் கதினம் சக்கிரினம் கிரீட்டத்தை தரித்தவனாய் பெருமானுடைய கிரீட்டம் இருக்கிறதுனாலே ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசனையன் கிள மௌலிகி என்று கூறத்தாழ்வான் சொன்ன போலையும் விதீஷாதீசாது கட்டத இம்தி பெரிய பெருமாள் திருவரங்கத்தில் சேனிச்சிருக்காரு தன் நீண்ட கிரீட்டத்தை வலதுகையாலப்படி தொட்டு காட்டுறார் பிரமனுக்கும் சிவனுக்கும் நானே ஈசன் இந்த கிரீட்டத்தை பார்த்து அதை தெரிந்துகொள் என்ன சொல்லுகிறாளாம் தேவ பெருமாளுடைய கிரீட்டத்தை சேவித்தால் உலகத்துக்கே நாயக்கனிவன் புரிந்து கொள்ளுகிறோம் அதனால கிரீட்டினம் கிரீடத்தை தரித்தவராய் கதினம் கௌமோதகிங்கிற சிறந்த கதையை இடது கையிலே பற்றினவராய் கிரீட்டினம் கதினம் சக்கரினம் வலது கையிலே ஆழி என்னும் சக்கராயுதத்தை பற்றியவராக உன்னை கண்டேன் அப்ப ஒளிப்பிழம்பான ஒன்னை கிரணங்கள் கொண்டிருக்கிற ஒன்னை எல்லா பக்கமும் ஒளிவிடக்கூடிய ஒன்னை எற்றைக்கும் என் கண்ணுக்கும் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத ஒன்னை சூர்தன போலும் அக்னியப் போலும் ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய ஒன்னை இப்படிப்பட்ட ஒன்னை ஒரு அவயவத்தை கூட பார்த்து முடிக்க முடியாத ஒன்னை காண்கிறேன் அடையாளம் கண்டுகொண்டேன் உன் கிரீடத்தையும் கதையும் சக்கரத்தையும் கொண்டு அடையாளம் கண்டுகொண்டேன் என்ன அர்ஜுனன் தெரிவிக்கிறான் அப்படி ஆச்சரியமான சக்கர விமானம் சக்கர கோபுரத்தின் கீழேதான் இருந்து நாம் பாண்டவ தூத பெருமானை அனுபவித்தோம் சக்கர விமானத்துக்கும் பாண்டவ தூதருக்கும் ருக்மிணி தாயாருக்கும் அருளாளப் பெருமாள் பெருமானாருக்கும் பல்லாண்டு பாடி திருப்பாடகத்திலிருந்து பெறுவோம்